இலங்கையில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முதன் முதலில் அறிமுகம் செய்த பொறுப்பு ஜேவிபிக்கே உரியது. சுதந்திர இலங்கையின் ஆயுத புரட்சி ஆரம்பமாகி மனித மற்றும் பொருள் அழிவுக்கு வித்திட்ட தினமாக 1971 ஆண்டின் ஏப்ரல் மாதம் 4 நம் நாட்டு மக்களினால் வேதனையுடன் நினைவு கூறும் ஒரு நாளாக இருக்கிறது. இதற்கு முன்னர் இலங்கையில் என்றுமே ஜனநாயக ரீதியில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எவருமே ஆயுதம் தாங்கி போலீஸ் நிலையங்களை தாக்கி புரட்சி ஒன்றை ஏற்படுத்தவில்லை. அப்பாவி சிங்கள இளைஞர்களை ஏமாற்றி அவர்களுக்கு ரகசியமான முறையில் அன்றைய ஜேவிபி இயக்கத்தின் தலைவர் ரோகண விஜயவீர கமநாயக்க உட்பட முக்கிய தலைவர்கள் 5 பாடங்களை கற்பித்து இளைஞர்களின் மனதை மாற்றி ஆயுதம் தாங்கி போராட்டம் நடத்தி அரசாங்கத்தை கவிழ் மாத்திரமே சிங்கள இளைஞர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறி அவர்களை அழிவு பாதையில் இட்டு சென்றார்கள். வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தும் சாதாரண துப்பாக்கிகளையும் வீடுகளில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டுகளையும் வைத்து ஜேவிபி தலைவர்கள் 1971 ஆண்டின் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஏப்ரல் 5 இரவு அனைத்து போலீஸ் நிலையங்களையும் திடீரென்று தாக்குவதென்று ஜேவிபி தலைவர்கள் போட்டிருந்த சதித்திட்டத்தில் தெய்வாதீனமாக ஒரு சிறு பிழை ஏற்பட்டதனால் இலங்கையில் மக்களால் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் இந்த ஆயுத போராட்டத்தின் மூலம் கவிழ்க்கப்படுவது தவிர்க்கப்பட்டது. ஜேவிபி தலைவர்களின் திட்டப்படி 5 இரவு போலீஸ் நிலையங்களை தாக்குவதற்கான ரகசிய ஆயத்தங்கள் தயார் நிலையில் இருந்தது. ஆயினும் ஜேவிபியின் ஒரு குழுவினர் தவறுதலாக ஏப்ரல் 4 இரவு வெள்ளவாய போலீஸ் நிலையத்தை தாக்கினார்கள். இந்த செய்தி வெளிவந்த சில நிமிடங்களில் சகல போலீஸ் நிலையங்களும் இத்தகைய தாக்குதல்களுக்கு தயார் நிலையில் இருந்தன. போலீசாருக்கு இந்த ரகசியம் தெரிந்துவிட்ட விடயத்தை அறியாது இருந்த ஜேவிபி குழுக்கள் நாடெங்கிலும் உள்ள போலீஸ் நிலையங்களை இரவில் தாக்கிய போது போலீசாரின் பதில் தாக்குதலுக்கு முகம் கொடுக்க முடியாமல் ஜேவிபி கிளர்ச்சியாளர்கள் ஓடி மறைந்தார்கள். அன்றிரவே போலீசாரும் ராணுவத்தினரும் நாடெங்கிலும் சுற்றி வளைத்து தேடுதல் நடத்தி நூற்றுக்கணக்கான இளைஞர்களை விசாரணையின்றி சுட்டுக் கொன்றார்கள். இதனையடுத்து இடையிடையே மறைந்திருந்த ஜேவிபி கிளர்ச்சியாளர்களை அழித்து விடுவதற்கு அன்றைய பிரதம மந்திரியான ஸ்ரீமாவோ பண்டர்நாயக்கவின் கோரிக்கையை அடுத்து இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் பேருதவியாக அமைந்தன. பிரதம மந்திரி ஸ்ரீமாவோ அம்மையார் தாயுள்ளம் கொண்ட கருணை மிக்கவர். அதனால் அவர் காடுகளிலும் வேறிடங்களிலும் தலைமறைவாகி இருந்த சிங்கள இளைஞர்களை வந்து சரணடையுமாறு அறிவித்தார். பிரதம மந்திரியின் வேண்டுகோளுக்கு அமைய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போலீஸ் நிலையங்களிலும் ராணுவ முகாம்களிலும் சரணடைந்தார்கள். பின்னர் ஆயுத போராட்டத்தின் முக்கிய தலைவர்களுக்கு எதிராக மாத்திரம் குற்றவியல் நீதி ஆணைக்குழு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் விசாரணைகளை மேற்கொண்டு குற்றம் இழைத்தவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஜேவிபியின் முக்கிய தலைவர்களான ரோகண விஜயவீர கமநாயக்க போன்றவர்களுக்கு ஆணைக்குழு சிறை தண்டனையை விதித்து மற்றவர்களை புனர்வாழ்வு முகாம்களுக்கு அனுப்புமாறு உத்தரவிட்டது. இதற்கமைய ஆயிரக்கணக்கானோர் ஓரிரு ஆண்டுகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டார்கள். புனர்வாழ்வு முகாம்களில் இருந்தபோது இவர்களுக்கு பல்கலைக்கழக பட்டதாரி பரீட்சைகளுக்கு முகம் கொடுக்க அரசாங்கம் அனுமதி அளித்தது. விடுவிக்கப்பட்டவர்கள் இன்று அரசாங்க சேவையிலும் தனியார் துறையிலும் உயர் பதவிகளை வகித்து வருகிறார்கள். ஜேவிபி தலைவர்களின் சுயநலத்தினால் தங்கள் வாழ்வையே அழித்துக் கொள்ள இருந்த இவர்கள் ஜனநாயக பாரம்பரியம் இலங்கையில் கட்டி எழுப்பப்பட்டதால் இன்று மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். 1971 ஆண்டின் ஜேவிபி தலைவர்கள் மேற்கொண்ட இந்த அராஜகத்தினால் எங்கள் நாட்டின் தலையெழுத்தே ஒருவேளை மாற்றம் அடைந்திருக்கலாம். இலங்கையில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முதன் முதலில் அறிமுகம் செய்த பொறுப்பை ஜேவிபி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜேவிபி ஆயுதம் தாங்கி போராட்டம் செய்த காலகட்டத்தில் தமிழ் இளைஞர்கள் தங்கள் கல்வியில் மாத்திரமே கவனம் செலுத்தினார்கள். அவர்களுக்கு ஆயுத போராட்டம் என்றால் என்ன என்று கூட தெரிந்திருக்காது. இந்த ஆயுத கலாச்சாரத்தை தமிழ் இளைஞர்களுக்கு அறிமுகம் செய்து அவர்களை அழிவு பாதையில் இட்டு சென்ற பொறுப்பையும் ஜேவிபி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதம் எங்கள் நாட்டுக்கு பெரும் துரோகம் இழைத்த ஜேவிபியினர் இன்று அப்பா அவிகளை போல் நடித்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள அரசாங்க கட்சியையும் ஐக்கிய தேசிய கட்சி போன்ற கட்சிகளையும் விமர்சித்து நாங்கள் நட்பண்பாளர்கள் போன்று நடிப்பதை பார்த்து மக்கள் தங்களுக்குள் சிரித்துக் கொள்வார்கள். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள Lanka4news யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள்.
அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.